ஒர்க்கிங் லேடியாக இருக்காங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, சமைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க, அவங்களால முடியலை அப்படின்றத அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். பல நாள் பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் வந்து சரியாக ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க, எப்பொழுதுமே ஒரு டிப்ரெஸ்டு மூடில் இருப்பாங்க. ஆக்சுவலாக ரியலாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டைரெக்டாக பேபியை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி அதிகமாக ஸ்வீட்ஸ் அது மாதிரி அவங்க சாப்பிட்டு எடை அதிகமாகிறப்ப சுகரோ பிபியோ வரலாம். வணக்கம், டாக்டர் ஜெயஸ்ரீ, குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் நிறைய இருக்குது. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. டே டு டே ப்ராக்டிஸில் பல பேஷண்ட்ஸும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல்களோடு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அது எந்த அளவுக்கு அவங்களுடைய கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்மணியை அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை அவங்க பேபியை வந்து பாதிக்கலாம், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வரலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு? ஒன்று வந்து அவங்க ஒர்க்கிங் லேடியாக இருக்காங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை அதிகமாக இருக்கலாம், அவங்களால முடியாமல் இருக்கலாம், அப்போ அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்றதுக்கப்ப நம்மளால் கோப்பப் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதே மாதிரியே அவங்களுக்கு நல்லா கேர் பண்ணக்கூடிய பீப்புள் இல்லை அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் இந்த இதுவும் கூடுதலாக ஜாயின் ஆகிடும். இல்லை வீட்டில் அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, சமைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க, அவங்களால முடியல அப்படின்றக்கப்ப அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட ஓகே, இதெல்லாம் அக்செப்டபிள். பட் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணுவாங்க, அந்த லேடிஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப வருத்தப்படுறத வந்து நான் ப்ராக்டிஸில் வந்து பார்த்துருக்கேன். பல நாள் பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் வந்து சரியாக ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க, எப்பொழுதுமே ஒரு டிப்ரெஸ்டு மூடில் இருப்பாங்க. என்ன நம்ம வந்து அவங்கள வந்து சொன்னாலுமே கூட அவங்களால அதை மறந்துடுவாங்க, நம்ம இங்கே சொல்லும் போதே மறந்துடுவாங்க. நிறைய லேடிஸை வந்து கூப்பிட்டு வரத்துக்கு கூட அவங்க ஹஸ்பண்ட் கூட வரமாட்டாங்க, செக்கப்க்கு ரெகுலர் செக்கப்க்கே வரமாட்டாங்க, மெடிசன்ஸ் அவங்களால வந்து வாங்க மாட்டாங்க, வாங்கினாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அவங்களுக்கு ஏற்படும். ஆக்சுவலாக ரியலாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டைரெக்டாக பேபியை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக பேபியை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. யூஸ்வலாக பேபி ஃபார்ம் ஆகும்போதே அது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், நான் பல வீடியோவில் இதை தான் நான் சொல்லியிருக்கேன். எப்படியாவது அந்த பேபி தன்னையத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு, நார்மலாக இருக்கிறதுக்கு, வளர்கிறதுக்கு தான் அது வந்து ட்ரை பண்ணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பாசிபிள் அந்த தாய்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் அந்த பாப்பாவுக்கு போய்டும், பாப்பா வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். பட் இவங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் சாப்பிடாமல் இருக்காங்க, இல்லை அதிகமாக ஏதாவது ஸ்வீட்ஸ் அப்படி அதிகமாக சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறப்ப பேபி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்றுமே சாப்பிட்ல அப்படின்றப்ப அனிமிக்காக இருப்பாங்க, அப்போ பேபி வெயிட் வராது, பேபி ரொம்ப சின்னதாக இருக்கலாம். அதே மாதிரி அதிகமாக ஸ்வீட்ஸ் அது மாதிரி அவங்க சாப்பிட்டு எடை அதிகமாகிறப்ப சுகரோ பிபியோ வரலாம், அது பாப்பாவை வந்து பாதிக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக இத்தனை வருஷம் ப்ராக்டிஸில் ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஹாப்பி சப்போர்ட்டிங் ஃபேமிலி, அந்த பேரண்ட்ஸ்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க பிஹேவ் பண்ணுறதுக்கு, பிறந்த பிறகு பிஹேவ் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அந்த லேடி அவங்க குழந்தை பிஹேவ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்களை நான் வந்து பார்ப்பேன். இது வந்து ப்ராக்டிக்கலாக என்னுடைய இதில் வந்து ப்ராக்டிஸில் நான் பார்த்தது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க ரொம்ப பயந்த சுபாவத்தோடு இருப்பாங்க, எப்பயுமே வந்து ஏதோ ஒரு ஃபியர்லே இருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க, மதர் கூடயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அதே இந்த நல்ல சப்போர்ட்டிவ் ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களுடைய பிஹேவியர் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க, ஒரு புது இடத்துக்கு வந்தால் ஒரு மாதிரி எல்லாரோடையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை அந்த குழந்தைங்க ஒரு வயசு, ஒன்றரை வயசு, ரெண்டு வயசில் வரும்போது அந்த டிஃப்ரென்ஸு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே மாரல் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்குறப்ப அந்த வருங்கால குழந்தையினுடைய ஆக்டிவிட்டியை நிறைய அது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கர்ப்ப காலத்தில் அந்த பெண்கள்கிட்ட தேவையில்லாத நிறைய விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலியிலே சொல்லுவாங்க. நம்ம குடும்பங்களில் காலகாலமாக நடக்கக்கூடியது தான். அதனால தான் பல பேர் வந்து பார்ப்பாங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து பார்க்குறது, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது விருப்பங்கள் இருக்கான்றதை கேட்குறது, இந்த ஸ்வீட் சாப்பிடணும் இல்லை ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கறது இல்லை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்க மதர் சைடு ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்க்குறது இல்லை அம்மா வீட்டில் போய் இருக்கிறது, எல்லாமே வந்து அந்த தாயை வந்து ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த சூழ்நிலை அவங்க இருக்கிறப்ப அந்த பேபியுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டும் இன்னும் பெட்டராக இருக்கும்.
அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்குது. இந்த வளகாப்பு சீமந்தம் செய்கிறதுலேயும் கூட இந்த பேபி ஷவர்லேயும் இதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பேபி ஷவர் பண்ணுறப்ப அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம தர்றப்ப அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோரும் வந்து அவங்கள வாழ்த்துறப்ப அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். தாயினுடைய உடல் சுரக்கக்கூடிய எல்லா நல்ல ஹார்மோன்ஸும் அந்த பேபிக்கும் போகிறப்ப அந்த பேபியும் வந்து இட் வில் ஹாவ் அ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை வந்து பேபிக்கு வந்து நம்ம கொடுப்போம். ஸோ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனநிலையையும் நல்ல சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. தேங்க்யூ வெரி மச்.